நீங்க மனசு வச்சா இந்த உதயம் அந்த வானத்துல மட்டும் இல்ல என் வாசலுக்கும் வரும் உங்க ஆசியோட பாவம் நல்லா படிச்சிட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயித்துல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான் இதுல ஒரு விசேஷம் தெரியுமா ஃாதர் அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல அக்கா பொண்ணு மொற பொண்ணுக்காக பாவம் இப்படி எல்லாம் சரியில்லாம ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் சார் என்ன வெண்மையோ
என்ன வெண்மையோ இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு வலுப்பா அத சட்டை ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என் தம்பி கையில வயர் போய் கூடவே துணி போய் பணம் வந்தா போதுமே பர்ச்சேஸ் அது அமர்க்கொலப்படுத்திருவியே டேய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான் காசு கொடுத்தா வாங்குற வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கற பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா நீ பேசு நான் வாங்கிக்கிறேன் மாமி மாமி மாம்ஸ் என்னப்பா ஒண்ணும் இல்ல மாமி ஒண்ணும் இல்ல வீட்ல அடுப்பு பத்த வச்சிட்டோம் கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போது தான் தெரியுது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல ஹலோ யார் பேசுறது கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன் நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான் என்ன மாமி பாக்குறீங்க இதையா நல்ல நேரம் கொடுங்களேன் இதைய இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்ன நல்லதா இருந்தா போதும் மாமா தூங்குனா எழுப்பதே டேய் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட் எங்கடா காணலியே சேஃபா லேண்ட் ஆயிடுது என்ன தான தாயே கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அம்மா அம்மா மதர் என்னங்க ஒண்ணும் இல்ல வீட்ல அடுப்பத்த வச்சிட்டோம் கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போது தான் தெரியுது அரிசி வாங்க மறந்துட்டோம் கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன் நாளைக்கு சன்ரைஸ்க்குள்ள திருப்பி கொடுத்துருவோம் இவன் கொடுத்துருவான் ஐயோ முதலே சொல்லிர கூடாது எங்க வீட்லயே கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு இப்பதான் ஒலையில போட்டேன் இந்நேரம் சாதம் வெந்திட்டு இருக்குமே அப்படியா சாதமாவே கொடுத்துருங்க எங்களுக்கு வேலை மிச்சம் அவ்வளவும் போட்டுருங்க மகராசி நல்லா இரு இன்னும் நாலு வீடு போகணும் என்னங்க என்னங்க என்னப்பா வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே இந்தா இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு நாளைக்கு திருப்பி கொடுத்துடு இத எப்படி வாங்குறதுன்னு சரி வாங்கிக்கோ திருப்பி கொடுத்துடலாம் காய்கறி தாய்ஸ் ஓ காட் வணக்கங்க வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரியா சீக்கிரம் டேய் நில்லுங்கடா வீட்டுக்காரன் வந்துட்டான் செத்தோம் சமாளிப்போம் வணக்கம் சார் இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல எங்கடா வாடகை நாளைக்கு தந்துடுறேன் ஏண்டா டேய் என்ன இதை நம்ப சொல்றியா நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன் அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க என்னைக்கும் ஒரே பேச்சு தான் நாளைக்கு கொடுத்துருவான் என்ன ஏ என்ன சீ டாம்லே பாரு ஏப்பா ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே அப்படி சொல்லுங்க பெரியவர பெரிய மனுஷன் ஏவன் இவன் தான் பெரிய மனுஷனா இவன் பெரிய மனுஷனா பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன் அதானே அவனால ஆறு மாசம் வாடகை தான் கொடுக்கல நீ அட்வான்ஸே கொடுக்கலையா உன்ன நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல வெட்டி படுக்கி எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் யோ ரொம்ப மிரட்டாதையா குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வர போது தெரியுமா ஏன்டா சொல்ல மாட்டீங்க குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம் படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம் இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பிங்கடா டேய் உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா எனக்கு தேவையில்லடா நான் பிளாட்ஃபார்ம் ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன் இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா இது வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும் அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம் கவலைப்படாதரா இன்னைக்கு கச்சேரி நல்லா தான் நடக்க போகுது நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற வாடா என்ன விஷயம் நம்ம கச்சேரின்னு சொன்ன அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது வேற குரூப்பா என்னடா இது நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே கவலைப்படாதரா உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரியே போய் என்னன்னு கேட்கலாம் வா ஆமா நான் தான் உன்னை புக் பண்ணேன் இல்ல இன்னும் சொல்லல வருஷா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமேனு உன்ன புக் பண்ண உன்ன புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண இங்க பாரப்பா இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறது யாரும் கேட்க மாட்டாங்க அதனால
தெருவுல உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி போறதுதான் போறேன், அந்த வெஷன் மியூசிக்க கேட்டுட்டே போ. நீ பாட்ட கேட்டது மாதிரியும் இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும். இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு என் கச்சேரி நினைச்சு தான் இங்க வந்தேன். நான் பாடணும், ஜனங்க அதை கேட்கணும்னு எழுதிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. மேடம் என்ன நிக்கிறதுக்கு தடையா இருக்க? மைக்கில் ஆட்டி என்ன பாடுறது? குரல் இருக்க. இப்ப நான் பாட போறேன். அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல, இங்க. அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும். மறந்துடாதீங்க. சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேர், அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேட்கறதுக்கு இதுவாடா டைம்? என்ன என்ன கேனே நினைச்சியா? என்னங்க, சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ, கரெக்டா மணி 11:15 சொல்லிட்ட போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்சா கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. 1 தாச்சா? 1 ஆச்சு. இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்த டைம் பீஸ், சோத்துல மாற்ற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன், என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ அப்போ சொன்னா கேளியா, இன்னைக்கு பிறந்த கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாள்யா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. போய அப்ப நீ உள்ள விட மாட்டேன். விட மாட்டேன். காசு கிசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு. போன் தேவியா? ஏன் தேவியாடா?
உங்க தேவி தான அப்ப கரெக்ட்டா பாடு மகனா நீ எனக்கு அப்பனாடா நான் உனக்கு மகனாடா வாடா வா ராக்கள் இதுக்காகவே உன்ன ரூம்ல போட்டு பூட்டி என்ன மாமா என்னாச்சு இந்த கவரிய முதல்ல போடு எப்படி உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு ஏன் மாமா எல்லாரும் உங்களை துரத்துறாங்க அது ஒண்ணு இல்ல காவேரி கச்சேரி கிட்டே கேட்டு என் அன்போடு துரத்துறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொடுத்துடலாம் ஆனா ஒரு கும்பலே துரத்துனா எப்படி கொடுக்க முடியும் வராங்க விட்ட அவங்க என்ன ஆசிருவாங்க என்னடா வீடு இது அறையும் குறையுமா ஒழுங்கா கட்டிருந்தாங்க நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க பாதி கட்டி இருக்கும் போதே பேய் இருக்குன்னு வரந்தே கிளப்பி விட்டாங்க பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கான துணியக்கான எஸ்கேப் அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு என்ன பண்றது எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது நான்தே என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாமே பொது சொத்து தான் பொது சொத்து நம் சொத்து இப்படி ஹால்ல வெயிட் பண்ணுங்களேன் 5 நிமிஷம் தான் நான் குளிச்சு வந்துடுறேன் வாங்க பிளீஸ் பி சீட்டட் சும்மா உட்காருங்க நம்ம கார்பரேஷன் பார்க்ல எடுத்தது தான் ஹிந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துடலாமா ம் பார்க்கலாம் ரெடியா ரெடி ஒன் 1 2 3 4 இல்ல பாலா அந்த டோன் வரல ஏதோ கீச்சன் கேக்குது பாரு என்ன வாசிக்கிற பாலா அந்த டோனே கேக்கல எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு சும்மா டோன் இல்ல டோன் இல்ல எப்படி வரும் ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான் ஓபனர்ல வந்து அதே மாதிரி வாசினா பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும் கிட்டார் பத்தி என்ன தெரியும் அந்த கிட்டார் கொடு
பாட்டுனா வாத்தியமும் இருக்கணும் சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயிற்று அடிச்சு பாட்டு வந்தான்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேசுறீ, பேசிக்கிட்டு இருக்காத. சாரிடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுறேன், நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி. காலையில முத பஸ் கலா ஏத்தி அனுப்புற, நைட் 8 மணிக்கு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கா, இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வரா ரெண்டே ரெண்டு பேர் தான்டா, ஒண்ணு சங்கர் இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீ தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க. ஸ்ரீதேவி தொடமுதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது, நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா? போற கண்டக்டர் தாயா? வந்த விஷயத்தை சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும், பேர் சந்தியா, பெரிய பாடகி, வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்ததா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன், சுத்த மாங்கா முடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப, வந்த வேலையை கவனி போட்டா. ஜோடியா வராங்களே, சந்தியா தனியா எல்லாம் வருவா? நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாறத நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இதான் உங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு, ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தாண்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல, ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு, மொத்தத்துல அவங்க ஒரு சகரகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுவடா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது, உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பாக்கலாம், வாங்க போலாம், வாங்க. என்னங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? எம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. Have you any wool? Yes sir, yes sir. 3 bags full. 1 for my master, 1 for the dame,
one for the little boy who lives down the lane. Baba, Baba, and part there. I know Nina Baba. I'll wear on the lair. Die, Baba. அது வேற ஒண்ணும் இல்ல இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாவின் இசைத்தே நச்சுத்தே கள்ளக்கிழ வர்ற கம்னாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அபுதம் வழங்குவார்கள் என்னமா இது உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது மத்தவங்களுக்கு புரிய வேணாம் தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா குறும்பு அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்கறது இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன் கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதான் இப்ப கொஞ்சமான அறிவு இருக்கு உனக்கு பாட சொன்ன இப்படியா பாடி தலைப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும் உனக்கு தெரிஞ்ச பாட்டா அப்ப நீ பாடக இல்லையா இல்ல இது பாடக வேண்டிய தலைக்கு வேண்டிய தானே என்ன எங்க பேச விட்டீங்க நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க இங்க கோவிந்த் யாருங்க இந்த நாய்தா நாய்களை மட்டும் எல்லாரும் வருது இந்தாங்க போயா பாடைக்கு உடம்புக்கு முடியலையா அதான் வர முடியலையா தந்தி வந்திருக்கு இந்த சங்கர் இருக்கானே ஒன்னா நம்பர் ஃப்ராடு நான் அப்பவே சந்தேகப்பட்டா இவ பேசுறதே சரியில்லையே இவெல்லாம் எப்படி பாடுவானு ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகல கலா சங்கீத குயிலா இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில் ஒரு தப்பு தாளங்கள் எங்க பார்த்தாலும் ஒரே கிராகி மயமாக போச்சு தான்ல இடம் இல்ல நீங்க வேன் எடுத்து முன்னால போங்க நான் அவங்களை நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன் சீக்கிரம் சரியா கழுத்துல மோதிரம் இருக்கே You mean? Yes. இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க கையில மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடல் கடையில அட பாவி அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே என்னடா அது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற டேய் சும்மாடுறா தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும் அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதோ என்ன உங்களுக்குள்ள ரகசியம் அது ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க போற வீட்டுக்கு தேங்க்யூ சார் நில்லுங்க உங்களை நான் நம்ப தயாரா இல்ல யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன் போடுங்க போச்சுடா எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும் அப்ப அவர்கிட்ட போலாமா எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம் நீ ஏமா நிக்கிற நீ வா என் பெட்டி அங்க இருக்கு சீக்கிரம் எடுத்து வந்து தொலை சும்மா ஜாலிக்கு ஐயோ
முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படியே இருக்குமா? என்னங்கடா ஆள் ஆளுக்கு கோயப்படுறீங்க அங்கிள். சார், அது வந்துங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுது இல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும் என்ன? என்னடா இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா, இந்த ஆம்பளை பாரு. ஏய், ராசா வா. ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொல. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என் பேர் என்ன தலைவா? விஸ்வம். விஸ்வம்னா விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். போய் சொல்ல. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்குறது ஒரே ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது? போறு விச்சு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பாக்குறேன். என்ன பண்ற இப்ப? இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே, எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்ச வச்சு உன்ன என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க் யூ விச்சு. பரவாயில்ல விச்சு. விரிக்கிறதுக்கு பாய் தலகாணி தொலைக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு? என்ன விவரம்? எதுக்காக மெட்ராஸ் வந்த? ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, பிஎஸ்சி வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விச்சு.
பிச்சு பிச்சு என்ன அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா குட் நைட் பிச்சு குட் மார்னிங் காணல போயிட்டா அப்பா ஓஹோ நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா யாரு உடுத்தன்ன நமக்கு வாடகை வந்தா சரி ஆமா உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்னேனே ஏன் போல சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டல புறப்படு சரி விச்சு நான் புறப்படுறேன் அந்த 500 ரூபாய் பணம் கொடு 500 ரூபாயா எதுக்கு இல்ல விச்சு நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா வீட்டுக்காரன் வந்தானா அவ வாடகையை கேட்டானா நான் உள்ள வந்து பார்த்தேனா நீ தூங்கிட்டு இருக்க அவ சிங்க சிங்கமா திட்றா நீ தூங்குற நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது என் கையில இருந்த 500 ரூபாய் கொடுத்துட்டேன் சீக்கிரம் பணம் கொடு விச்சு பாமாச்சு பணம் என்ன எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சிட்டேன் உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா நானா கொடுக்க சொன்னேன் நானா கொடுக்க சொன்னேன் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத கொடுக்க தெரியாத இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா பெருசா பேச வந்துட்டாளுங்க ஏன் நான் போய் சொல்ற நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன் இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டா சொல்லிட்ட உனக்கு பணம் தானே வேணும் 5 நிமிஷத்துல அமௌண்ட் வர செக்கா வேணுமா கேஷா வேணுமா நேரா பேங்க் போறேன் 500 ரூபாய் பணம் எடுக்கறேன் இந்த அக்கவுண்ட்ல இருந்து அக்கவுண்டா பேங்க்ல பேங்கா முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ பேங்க்னா பணம்டா பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா என்னடா கிண்டலா எல்லாம் உன்னால தான் வந்தது என்ன மாம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல உனக்கு இப்ப என்னடா வேணும் எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா இது எனக்கு கேட்கவே இல்ல கேட்டே ஆகணும் தேவிசுவா நில்றா நில்றா உனக்கு 500 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே ஆமாடா அடப்பாவி வெச்சிட்டே வெள்ள நேரம் ஏமாத்தி இருக்க மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா அதுவும் போச்சு டேய் அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது ஏன் தலடா ஐடியா டேய் நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பாக்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு 500 என்னடா 1000 கொடுத்து அந்த கோக்குவை கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்க பண்ணிடலாம் எனக்கு என்னமோ சரியா படல உனக்கு என்னடா நான் பாத்துக்கிறேன் வா ஒரு டீ போடுப்பா பேசலாம் ஆர்டினரியா ஆர்டினரியா போதும்பா சரி டீ சாப்பிட போறேன்னு சொல்லிருந்த நானும் வந்திருப்பல நீ மட்டும் தனியா வந்துட்டிய நான் பாத்துட்டேன்ப்பா உனக்கு மேனஸே இல்ல தள்ளு ஒரு டீ போடுப்பா ஆனரே பெசலா ஸ்பெஷலே போதும்ப்பா அந்த 500 ரூபாய் கழிச்சுக்கோ என்ன ஹலோ அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு ஏன் இப்படி மானத்தை வாங்குற நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா டீ கடைக்கு தானே வந்த பிராந்தி கடைக்க வந்த சரி யார கேட்டி என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த அதுவா என் துணி எல்லாம் தோச்சு போட்டிருந்தேன் அது காயறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு அவசரத்துக்கு ஒரு சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்த என்ன தலைவா பாத்து உறிஞ்சு நீ உறிஞ்சிர உறிஞ்சில கிளாஸ் உடைஞ்சிரும் போல இருக்கு டேவிஸ்வோ போன காரியம் சக்சஸ்டா நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு
அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டர் பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான் பா. ஆஹா. நான் வீட்டுக்கு போய் டிரஸ் மாத்திட்டு வந்தறேன்டா. நான் மேன். ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன். நானும் வர மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வர கூடாது. சரி நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வெச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? சரி வந்து தொலை. தேங்க் யூ விச். தூக்கவே கொஞ்சம் பான் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணு பா. பான் ரைட். பான் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1. ஆக்சன். நாதா, என் தந்தை தட்சின் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களை அனுமதி வேண்டும். இன்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசுங்கடுகிறா. உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாளு நாசா கீசா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு கிட்டு கொடுத்துருக்கானா? கட்பாலா கைத கம்மலுகடா. என்ன அது சிவன் சேரி பாஷை பேசி நிக்கிறா? பேசிக்கிட்டு இருக்கா சார். சிவனு கொஞ்சம் மண்வாசனை ஜாஸ்தி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்படிங்கற அப்படிதாங்கற நீயா? டேக் ஓகே. சீ, வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் மேடிக்கு பாக்குறியே, வா. வணக்கம் சார். சார் நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு, அது இவன் தான் சார். டேய் டைரக்டருக்கு வணக்கம் போடுறா. வணக்கம் சார். ஓ நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ, அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திருதிரு முடிக்காத. அதான் கருப்பு வழியா ஏதோ இருக்கேடா. அமைக்கு வாசியண்டா, தைரியமா வாசிடா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு. என்ன தான? இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். அச்சோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுரா. எங்கயாவது அஸ்ஸாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்ரி டிக்கெட் விக்கத்தான் லாயக்கு. லாட்ரி விக்கதான் லாயக்கு. ஐயோ, சூப்பர். வணக்கம் சார். என்னங்க இது, முதல் நாளே லேட்டா வரீங்க? சாரி சார், பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, மியூசிக் டைரக்டர் சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருட்டும் சார், நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன். அது இவரு தான். பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி, டேக் 1 1 2 3 1 2 3. லா லா லா. கட் 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 கட். யார் யாரு முந்திருக்கிட்ட மாதிரி முந்துருது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர் தான் சார். ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் 2 ரன்னிங். ரெடி 1 2 3 1 2 3. எனக்கு வயிற்றுச்சல இருக்கு, நீ சிரிக்கிற. இல்ல நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து பாடி இருக்கீங்களே, அத நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்ம ராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து போடிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார்.
மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ அம் மூர்த்தி, இங்க தான் வர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்லயே டிராப் பண்றேன். சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா நாலு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கோம், நாலு பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கோம். எங்க ரெண்டு பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒன்னா பழகிற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா நீ இல்லனா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா படகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன், ஆனா நீங்க உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும்? நீங்களும் ஏ லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில் பாடுறது, சபாவில் பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிடுவோம். எப்படி கோயிந்தா, பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரென புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய? ஆமா, அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது, சுத்த காட்டுற மாதிரி பீச்சில வேஷ்டி கட்டி ஜாக்கி பண்றாளே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது, சுத்த பொறிக்கு மாதிரி பீச்சில இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? ஒருவேளை இருக்குமோ அங்க போய் பார்க்கலாம். சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியாது உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாதன் சாரோட ப்ரோக்ராம் இருக்கு, 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா? சீக்கிரம் போடு. விஸ்வநாதன் ஒண்ணுமே புரியலையே. மார்னிங்.
ஒரே கூட்டா யாரோ விஸ்வநாதா அவர் நம்ம சபாவில பாடுறாரு நினைச்சுட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கட்டு தொல்ல பண்றாங்க சார் யார் சார் அந்த விஸ்வநாத் விஸ்வநாத் வணக்கம் சார் வணக்கம் நான் குயின் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி எங்க गर्ल्सல விஸ்வநாத் புரோகிராம் கேக்கணும் கேக்கணும் ரொம்ப ஆடம் பிடிக்கறாங்க எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார் இன்னங்க பணம் சாரிமா விஸ்வநாத் புரோகிராம் எங்க சபால இல்ல வேற ஏதாவது சபால இருக்கலாம் முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால அரேஞ்ச் பண்றேன் என்ன சார் இது விஸ்வநாதோட இசை வெள்ளத்துல நீந்தனோனே என் फ्रेंड्स எல்லாம் 4-5 நாள் புளிக்காம காத்துட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்களே சார் அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன் எனக்கே தெரியல இதெல்லாம் ஒரு சபா இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி விஸ்வநாத் 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 யார் அந்த விஸ்வநாத் அந்த விஸ்வநாதே நான்தான் சார் ஐயோ நிக்கிறேன் உட்காருங்கோ உட்காருங்கோ நான் செஞ்ச பாக்கியம் உட்காருங்கண்ணா என்ன சார் இது டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் இப்படி சிம்பிளா இருக்கல சொல்லுங்க அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார் உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா பேஷா பண்ணி விடலாம் ஆனா இந்த மாசம் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு சரி சார் அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன் இருங்கோ இப்படி பொசுபடி எழுந்து விட்டா எப்படி தெரியவா எங்க சபாவ தேடி வந்திருக்கே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க சார் கோச்சிக்கல என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் என்ன சார் ஒண்ணுமில்லை எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு அவருக்கு நாளைக்கு கல்யாணம் அவர் மேரேஜ் ரிசெப்ஷன்ல நீங்க பாடி தரணும் அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன யோசிக்கிறே கல்யாண கேவலமா நினைக்காதே பெரிய எடுத்து கல்யாணம் பெரிய பெரிய வெள்ளா வருவா உங்களுக்கும் கௌரவமா இருக்கும் சரின்னு சொல்லுங்க இந்தாங்க அட்வான் இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு தேவையில்ல உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பாடா உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல என் கண்ணு முன்னால எண்ணி பாரு அப்புறம் 100 ரூபாய் குறையது 200 ரூபாய் குறையதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிர போற 50 ரூபாய் குறையுது அடி பாவி நீ உருப்படுவியா உனக்கு இதெல்லாம் அடுக்குமா கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றியே ஊருக்கு போறாளே இவ நல்லபடியா போய் சேரணும்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன் கொடுத்துறேன் 10 ரூபாய் சொன்னா தர மாட்டேன் அதான் 50 ரூபாய் போய் சொன்னேன் பரதேசி நாயே கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான் அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஷை டைப் சரி சரி சீக்கிரம் கிளம்பு எங்களுக்கு 1007 வேலை இருக்கு அது என்ன 1007 வேலை மொத்தம் 1008 வேலை இருந்தது ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது மீதி 1007 வேலை நான் பொறுப்படுற மேன் இந்த நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு என்ன நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன் போயிட்டு வரேன் மேன் இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா போகும்போது மனச கஷ்டப்படுத்திட்டா விச்சு நான் வரேன் விச்சு நான் வரேன் கோவிந்த் இந்த ஆம்பளைங்கள பாரு ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு
டேய் என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே மரியாதையா போணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்கி கொடுத்துட்டியே டேய் நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா இதுவரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும் அது சரி கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அதுக்காக இப்ப இப்படியேவா கச்சேரிக்கு போ போற என்னடா பண்றது என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும் கோட் சூட்டா போட முடியும் கோட் சூட் யோ கோட் சீரம் பட்டன் தெய்யா ஆள பாரு அவசரமா கல்யாணத்துக்கு போனல உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா யோ என்னைய அது கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்க ஆமா இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு இவருக்கு இது ஒண்ணு தான் குறைச்சல் சும்மா போட்டு போங்க கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலந்துறோம் நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு நான் இப்ப வந்துடுறேன் ஹலோ இந்தாப்பா எதுடாது டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன் 10 ரூபாய் வாடகை நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம் நீங்க பாட்டு வரைய பாடுற எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி போய் போய் இந்த திருட்டு பையன் உங்களுக்கு பாட கிடைச்சானா Hey, what's going on here? You know. எனங்க உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா இவர் தான் கிடைச்சாரா பாருங்க எவ்வளவு அசிங்கமா போச்சு என்ன என்ன பண்ண சொல்ற அந்த சபாசாயர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு நானும் ஒன்னு ஆசைப்பட்டேன் இல்லன்னு சொல்லல இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுது வெறும் ஆசையை வச்சுட்டு அந்தஸ்து அடைய முடியாது ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும் ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம் கஷ்டப்பட்ட 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுசு பூரா கஷ்டப்பட முடியுமா என்ன 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க ஒரு பொருத்த வேண்டாம் அவர்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு பெட்டி நிறைய பணம் இருக்கு ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு சொந்தமா ஒரு டிரஸ் வாங்க கூட வக்கல உனக்கெல்லாம் இருக்கு லவ் கே லாட்டரி எடுக்கிறவ நீ உனக்கல இருக்கு கல்யாணம் பொண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப அத பத்தி எனக்கு கவலை இல்லை சும்மா அழுத விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு காவேரியன்னு விட்டு போனதுக்கு அப்புறம் யாருக்காக உயிரோட இருக்கணும்
நீ யாருக்காக சாகணும்? ஏன் பேச மாட்டேன்? அடிபட்டவங்க தான் வலியை பத்தி தெரியும். பாக்குறவங்களுக்கு என்ன மருந்து போட்டு குணமாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மருந்து போட்டு குணமாறதுக்கு இது உடம்புல பட்ட அடி இல்ல, மனசுல பட்ட அடி. இத்தனை வருஷமா காவேரிதான் என் பொண்டாட்டி நினைச்சு அவ கூட கற்பனையில எல்லாம் குடும்பம் நடத்திருக்க. நேத்து வந்தவன் அவளை தட்டிட்டு போயிட்டான் சந்தியா. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்குவேன், ஆனா காவேரியை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? சொத்துக்கே லாட்டி அடிக்கிறவண்ணி உனக்கெல்லாம் எதுக்கட லவ்னு கேட்டுட்டா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சாமி கிட்ட சேர முடியலன்னு மாலைதான் வருத்தப்படணுமே தவிர மாலை கிடைக்கலன்னு சாமி வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒன்ன வேண்டான்னு சொன்னதுக்காக காவேரி தான் கவலைப்படணுமே தவிர காவேரிக்காக நீ கவலைப்படக்கூடாது. காதல தோத்தவங்களை பார்த்து எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான். அவங்களும் யாரையாவது காதலிச்சு ஏமாந்துருந்தா அப்ப தெரியும். உங்ககிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, உனக்கு எல்லாம் காதல பத்தி என்ன தெரியும்? ஏ மேல தெரியாது, எனக்கும் காதல பத்தி தெரியும். சந்தியா பெரிய ஏதோ பிக்சர் போல, அதுக்கு வேற ஆள பாரு. சும்மா வாமா ஜாலியா இருக்கலாம். உன் லைன்ல தான் நாலஞ்சு பொண்ணு கிராஸ் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு ஏன் அப்ரோச் பண்ண? காஸ்ட்லியா இருக்குமே கை வச்சேன், அது கன்னத்துல வச்சிருச்சு. என்னடா காஸ்ட்லி, உனக்கு இல்லாத வசதியா? இருக்கட்டு மேடா, நான் தங்கம்னா அவ வைர மாதிரி, தங்கத்தோட வைரம் சேர்ந்த மதிப்பு தானே. அது சரி, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இப்போ மேட்டர் பிரின்சிபால் வரைக்கும் போயிருக்கு. இந்நேரம் அந்த ஆளு நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வரியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி வைப்ப? போய் எஜுகேஷன் காலேஜ்னா ஒரு டிசிப்ளின் வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்லை. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற, எழுதி கொடுமா? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். வாட்? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். என்னமா இது, இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டிட்டேன்ல. சாரி சார். சரி சரி, கிளாஸ்க்கு போங்க. விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பேர் வாங்க, லோ கிளாஸ்னு பேர் வாங்காத. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நோ ப்ராப்ளம் டாடி. டாடி நான் ஈவினிங் சினிமாக்கு போறேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிமா வரேன் டாடி. டாடா. ஒன்னால லேட், படம் ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. சாரி டி.
நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே
என் கல்யாணமோ நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும், என் கழுத்துல மூணு முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே, உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம், மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா, எங்க போயிருப்போகுது? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா? உள்ள இருக்காரு, பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. சரி நான் பார்த்து. சரிங்க, நீ இங்கே நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்போ கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கிறதுக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. You carry on friends, I'll join you later. சொல்லுங்க. தந்தியா கல்யாண விஷயமா ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் பேசி நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம். அன்னைக்கு சரின்னு சொன்னேன், சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க? மாப்ள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அது இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்ள. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியதே அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கு இருட்டுல தான் நிக்கணும். எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹாலில் வெயிட் பண்றாங்க, நீங்க போலாம். மாப்பிள்ள மாப்பிள்ள சொன்ன கேளுங்க மாப்பிள்ள, என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ள, நீங்க இல்லைன்னா உயிரியே விட்டுருவா மாப்பிள்ள. ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டில் எவ்வளவு தொழில் இருக்கு, மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம். என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன்? மாப்பிள்ள கால புடிச்சு கேக்குற மாப்பிள, என் பொண்ண கை விட்டுறாதீங்க மாப்பிள. போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில போய் இலவச கல்யாணம் நடத்துப்போ. ஏய் சண்முகம், இந்த ஆள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறா. பரவாயில்ல மாப்பிள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்தில் வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா. என்னடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா? தேவையில்லம்மா, சரியாயிரும். ரொம்ப வலிக்குதா டாடி? ஒண்ணும் இல்லம்மா.
டாடி விடுஞ்சிருச்சு டாடி டாடி எழுந்துருங்க விடுஞ்சிருச்சு எழுந்துருங்க டாடி விடுஞ்சிருச்சு அப்பா அப்பா வீட்ல நடந்தது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தார் ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல மாப்பிள்ளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன் எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு அவர் வருத்தப்பட கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன் நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம்தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான் ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது இதான் என் பாலிசி உன்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் எல்லாரும் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஆமா மேன் நான் உயிரோட தான் இருக்கேன் நான் எதுக்காக சாகணும் யாருக்காக தற்கொலை பண்ணணும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் காதலிச்சது தப்பா ஆனது மேல உயிரையே வச்சிருந்தது தப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தைய உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனே அது தப்பா இல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த் அது தப்பா சொல்லு மேன் நம்ம காதல் நிஜம் ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம் அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சாங்களே அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும் எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு ஏன் அது உனக்கு வரக்கூடாது சொல்லு மேன் காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதும் தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன் அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துற உங்களுக்கு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கோட காட்டுவோமே நிலா நிலா ஓடி வானா எந்த நிலாவும் ஓடி வராது ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும் அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க நாம நிலாவுக்கு போக வேண்டாம் ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வா மேன் வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் என்ன மேன் யோசிக்கிற முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது வா खण्डलस्य निखिलसुरासुरवन्दितवराहक्षेत्र विभूषणस्य வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா ஏன் நாங்கள்லாம் இல்லையா எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலும் நினைக்கிறேன் வேணாம்
இதுக்கு முன்னால எப்படியோ ஆனா இப்போதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம மூணு பேருமே அனாதைங்க அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க வாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம் இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன் நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க வாங்க நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம் சமாதான கொடி இல்ல இல்ல அதான் என் பங்குக்கு சமாதான கொடி இந்த மாதிரி வெள்ள கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே புதுசா ஆரம்பிச்சிருப்பான் அப்பயே சந்தேகப்பட்டேன் இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு அடி சருமால என்னடா அது அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன் அதையே ஒரு வயிறும் கேட்க காணும் இவங்க கொடி மாறினா தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும் போடாடே போய் வேலைய பாரு மாமா மிட்டாய் மிட்டாயா பாத்தியாரா நாம எந்த கொடி ஏத்துறோம்னு உங்களுக்கு தெரியல வாங்கடா நாடு உருப்டா மாதிரிதான் நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன் அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு ஐஏஎஸ் படிக்க போறேன் கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன் இப்போ என்னடா வேலைக்கு போக போறேன்னு சொல்ற ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம் இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம் இல்ல எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற புறப்படு கோவிந்த் நீயும் கூட வரியா நான் வரேன் ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும் என்ன வா நவரண்டா என்ன கோவிந்த் கையில கிரிக்கெட் பாலோட வர உஷ் பேசாம இரு நான் இப்ப சொல்ல போறது ரகசியம் இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம் மத்த பசங்களுக்கெல்லாம் சிறுபடியா பியூன் சொன்னா இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பேசா மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன்
நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பாலை மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். போல் ஆர் போல் நீதா போல் அப்பார் பைக்க சிக்ஸ் பவுண்டரி Boost is the secret of my energy. Our energy. My ear energy. பண்ணுக்க சார். ஏமா, நீ ஒண்ணு இந்த பேட்டு பால் எதுவும் எடுத்து வரலையா? சாச்சே, இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? வடையந்த சார் இதெல்லாம் விளையாடுவான். எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்க எல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ள். தேங்க் யூ சார். யூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல? எல்லாத்தையும் வெளிய அனுப்பு. சரி சார். ஏமா, நீ மட்டும் என் ரூமுக்கு வா. இந்த டிரஸ் வேறயா? உக்காருமா. இவரு இந்த போட்டோல இருக்கிறவர் இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சரிதுவோம். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்த, அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை. இந்தாப்பா இங்க வா. இந்த பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடுறியா? காசு தர்றேன். என்னால தூக்க முடியலப்பா, நிறைய பெட்டி இருக்கு. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அம்மா, ரெண்டு ரூபா பணம் கொடுக்குறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா அஞ்சு ரூபா? ரெண்டு ரூபா கொடுத்தா போறமா? பார்த்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். இந்தாப்பா கொடுக்கறது நோட்டா இருந்தாலும்
மனசு சில்லறையா இருக்க. இதயத்துல சம்பந்த பாரமே இல்லைங்க ஆயிடுச்சு. கையில சம்பந்த பாரம் தானே. பரவாயில்ல. நாமலாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இத இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன். நானும் அத தான் சொல்றேன். நல்லா இல்ல. சேச்சே கன்றாவி, இந்த தெருல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்ல பிசினஸ் நடக்கறதுன்னு. உன்னை இந்த காலனியை விட்டு நாம போகணும். இல்ல அவங்க போகணும். ஆமா. எதுக்கு வீண் பேச்சு? அத கோயந்து வரான் அவனே கேப். கோயந்து கொஞ்சம் நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா. கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிற அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க. குடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்கள காலி பண்ண வச்சுடு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவம்ங்க. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க. ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா. சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற? எங்க அக்காவும் இந்த மாதிரி ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்குச்சு. சந்தியா அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அது ஒரு பாடம் எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல. எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. போதுமாடா. அவளுக்கே அடிக்கலாங்கடியா? ஏண்டி உங்க ஆத்துக்காரரை கூட்டிட்டு வரலையா? எங்க மாமியா அவருக்கு நேரம்? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல ட்ரைனிங் போகணும் சொன்னியே. எங்க டெல்லிக்கா? இல்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியோ 2 வருஷமாவது ஆயிடும். மறுபடியும் நான் திரும்பி வரத்துக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசை எல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும். என்ன? சரி. ஒண்ணுமே பேசாம வர. எனக்கு தெரியும்டா, சந்தியா கலெக்டர் ஆக போறாளே. ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்கமேனு யோசிக்கிறேன். அதானே? இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பேன். யோசிச்சு பாடுறா. அங்க என்னட வேலை? விஷ்வா சார், மாபாசா காபாசா 6 மணிய போட்டி எடுத்துக்கிட்டு வா. சுத்தமா தொடச்சியாடா புது பைய. போனி வெளிய நில் நீ ஜெய் சாங்கனி மாங்கனி. சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க? சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான். இது புதுசு. வா. ஆனா
கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவ காதலிக்கிறா. இது அதை விட புதுசு. வரியம்மா தாலாலே தலேலாலே. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தாத்தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 68 பழைய பக்தி பாட்டு சார். தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இத போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் ஓகே. பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தலகுண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தல்லல்லல்லே. என்னப்பா கோவிந்த் எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்ன உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வட. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்ப எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேக்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். கோவிந்தே ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்குன்னு கேட்க மாட்டியா? ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அதை பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறுக்கிடாதா சொல்லிட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித்திங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சரிவு. எனது சந்தியா வராளா? ஆமாடா நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல கலெக்டர் சந்தியாவா? மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போட வேணா. சரி விடுறா. அவனுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோம்னா அவகிட்டே கேட்டுருவோமே. ஏன் லெட்டர் போடலன்னு? சந்தியா இப்ப வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துருவாள்ல? ஆமா இப்ப வந்துருவாடா. கலெக்டர்மா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மாவா. நம்ம முன்னியா சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சு. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள் வரும்னு. நல்ல பிரில்லியன்ட். எப்ப பாரு படிப்பு 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 தான்.
காலையில் அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்திருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதரா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பார்ப்போம். சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. யோ, நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா? விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்கள பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. மேடம், உங்களை பார்க்க யாரும் ஒருத்தர். சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே மேடம். சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? போயா, போய் வேலையை பாரு. நாம வந்திருக்கோம் தெரிஞ்சோடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு சந்தியாவே சொன்னா? இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போறா பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு. சிரிச்சா இல்லடா, சிரிக்கலையா? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ராசி. இந்த பொண்ணுங்களை எப்படிதான், அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். தந்தியா அவங்க கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தலடா, ஆனா அவ கலெக்டர் ஆயிட்டா, நான் எனக்கு பிச்சைக்காரனாவே இருக்கிறடா. அன்புள்ள விஸ்வத்திற்கு, சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டது. இங்க விஸ்வங்கிறது யாருங்க? இவருதான். தந்தியா அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. தெரியுமா? அருமையா இருக்கு சார். இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன், வேற டியூன் போடுங்க. இப்ப இப்ப பாரு சார், தல்லாலாலே தாலலாலே தல்லாலாலே தாலலாலே நாலாலாலே தாலலாலே. இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்ன டியூன் தானே கேட்டேன். என்னடா பாக்குற, பெட்ரோல் பாக்கு தீர்ந்து போச்சு, போய் வாங்கிக்கடா. பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க வாசிக்கிற நாசுரக்காரன் சுதிய விட்டுட்டு அபசுரமா வாசிக்கிறான். அது அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. அவன் அபசுரமா வாசிக்கிறான். ஆமா, இப்ப கீழே புடிச்சிட்டேன், இந்த வந்துடுறேன், வந்துட்டே இருக்கேன். தலலாலே
டேய் ஜால்ரா நிறுத்து. இன்னும் எமோஷன் வேணும் சார். எந்த பொண்ணு அவன் முன்னு கொண்டாந்தானோ அந்த பொண்ணு அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா. அதுதான் சுச்சுவேஷன். அதுக்கு டியூன் போடுங்க. ஏமாற்றம் சோகம் அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டுல. கேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார். இந்த இருமல் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம் சார். வேணா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துங்க. சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க. இதை விட நல்ல டியூனுக்கு நான் எங்கடா போவேன்? எவங்கிட்ட அந்த குடுங்கலண்டா. எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கேயாவது கண் காணாத தேசமா போயிடலாம்னு பாக்குறேன். ஏண்டா இனிமேலும் இங்க என்னடா இருக்கு? நாம யார நம்பணுமோ அவங்க எல்லாரும் நம்மள ஏமாச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா. இத்தனை நாளா அனாதையா தானே இருந்தேன். இப்ப அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிடறா. நீ ஏண்டா அனாத? உனக்கு நான் இல்ல. இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டிய வர போறானு அவளை கட் பண்ணிட்டிய. சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளை பெற்று கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல. சந்தியாவை வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும். அதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல. நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் எங்கிட்ட. ஆமா, நீதான் ஏற்கனவே சந்தியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின. இப்ப மறுபடியும் எப்படி அவன் நம்ப வச்ச? அதுதான் ஆனந்த். போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் வர வழியில கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்குறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியானா அப்படியே விட்டு போயிருப்பேன். ஆனா கலெக்டர் ஆச்சே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்தேன். நான் இல்லைன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ண. நடிக்கிறது கூட கஷ்டம். நானும் நடிக்க ஆரம்பிச்சேன், அவளும் ஏமாற ஆரம்பிச்சா. இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க. ஆனா உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா, பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன். பாவி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன். அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷன் பா உன் சிஸ்டரோட.
ஹலோ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க் யூ சார் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நிறைய சதி நடக்குது இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விடாதீங்க மீறி யாராவது வந்து அடிச்சு வெளிய அனுப்புங்க இது கலெக்டர் மாவோட உத்தரவு ஓகே சார் தாலிட்ட போறாங்க இவனை தூக்கி வெளியே போடுங்க வாங்க நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரச்சு வந்துட்டியே இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம் ஏன் இஷ்டம் இல்ல ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற வா ஸ்டேட்டஸ் எங்க ஏமா ஸ்டேட்டஸ் பாக்க இதுவா நேரம் உங்க கௌரவ பிரச்சனைல அனாவசியமா கல்யாணத்துல நிறுத்திராதீங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும் தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலாம்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான் நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன் நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம் அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நீ எப்படி எங்க அப்பாவை நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தினோன்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படாதடி இப்போ இந்த கல்யாணம் நின்னு போச்சே இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான் அத பத்தி எனக்கு கவலை இல்ல பண தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேனே கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்டை எழுத்துல செய்தி வருமே அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன் யார் முகத்தை முடிப்ப எந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லன்னு பண்ணிட்டு பார்க்கலாம் இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்னை மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் நல்லாரு நல்லாரு
Wish you all the best. Thank you, sir.